இன்னைக்கு நம்ம பச்சை கருவேப்பிலை சட்னி வைக்க போகிறோம். இது வந்து நம்ம வதக்கெல்லாம் போகிறதில்ல, நம்ம அப்படியே எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சி தாளிக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி, இது இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முக்கியமான பொருள் வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து ஒரு நல்லா ஒரு கட்டு 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கி எடுத்துக்கலாம். இந்த கிண்ணத்து அளவு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தேங்காய் வந்து ஒரு 1/4 முடி எடுத்துருக்குறோம், 1/4 முடி தேங்காய். பச்சை மிளகாய் வந்து அவங்க காரத்துக்கு ஏற்றாப்புல நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புளி வந்து பெரிய லெமன் சைஸ் அளவு புளி. இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இத்தனை போட்டிருக்கோம். பெருசாக இருந்தால் பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா 4 பல் போட்டால் சரியாக வரும். இஞ்சி ஒரு சின்ன அங்குலம் அளவு போட்டுட்டு இதை அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்து, பெருங்காயம், உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய், புளி, தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு. ஃபஸ்ட்டு இதை முதல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு லைட்டாக அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சட்னி அரைச்சிட்டோம். நம்ம இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சிக்கிறோம். இன்னும் கூட வலுவலுன்னு வேணும்னா அரைச்சிக்கிறலாம். இதை இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு உளுந்து போட்டு தாளிக்கணும். பெருங்காயம் இதுக்கெல்லாம் கருவேப்பிலை போட தேவையில்லை, கருவேப்பிலை சட்னினால. இப்போ இதே சட்னி தான், இதே தான் வந்து கொத்தமல்லி புதினா போட்டு நம்ம வச்சிட்டோம்னா இதே மாதிரி தான். இதே மெஷர்மெண்ட் தேங்காய், புளி, பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு போட்டு கருவேப்பிலைக்கு பதிலாக புதினா கொத்தமல்லி போட்டு வச்சா அதுவும் டேஸ்ட். நம்ம கருவேப்பிலை சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி கட்டியாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். தண்ணி ரொம்ப ஊற்றி அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். தேங்க்யூ.